தற்பொழுது அண்ணா நினைவிடத்திலிருந்து பார்வையிட்டு அங்கிருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தில் வந்து மலர் வளையம் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடன் முக்கிய திமுக நிர்வாகிகள் அதாவது துரைமுருகன், கேவா வேலு, முக்கிய அமைச்சர்கள் கனிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் இங்கு வந்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகள் நேரலை பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் வந்து ஆரவாரத்துடன் இங்கு வந்து உள்ளே வருவதற்கான அவர்கள் வந்து அழைப்புதலானது விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறையினர் தற்போது வரையிலும் தொண்டர்களுக்கு உள்ளே அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வருவதற்கு மட்டுமே உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொண்டர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அங்கும் காத்திருக்கிறார்கள். அதன் காட்சிகள் நேரலை பார்த்து வருகிறோம். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருணாநிதியின் நினைவு இடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார். வங்கக்கடல் போல அந்த நினைவிடமானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வங்கக்கடல் போல அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் வங்கக்கடலில் தாளாட்டும் சங்க தமிழை போற்றுவோம் என்ற வாசகமும் இடைப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதாவது நினைவு அண்ணா நினைவிடத்தை பொறுத்தவரையிலும் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்படும். அதே போல திமுக சார்பில் முக்கியமாக ஏதோ நிகழ்வு நடைபெற்றிருந்தாலும் கூட அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய வாசகமானது கருணாநிதி நினைவிடத்தில் பொருத்தப்படும். அந்த வகையில் இன்று அவரது நினைவு தினமானது போற்றப்பட்டு வரக்கூடிய சூழலில் வங்கக்கடல் தாளாட்டும் சங்க தமிழை போற்றுவோம் என்ற வாசகமானது கருணாநிதி நினைவிடத்தில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நினைவிடம் பொறுத்தவரையிலும் நீல நிறத்தில் வங்கக்கடல் போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நினைவிடத்தை சுற்றிலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை பார்வையிட்ட பிறகாக உள்ளே புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அதாவது பேனா வகை அமைப்பில் வந்து கட்டப்பட்டு வரக்கூடிய கருணாநிதியின் நினைவிடத்திற்கு வந்து உள்ளே சென்று பார்வையிட்டு வருகிறார். உள்ளே வந்து முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது உடன் வந்த துரைமுருகன், ஏவா வேலு, பனிமொழி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே சென்று புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த நினைவிடத்தையும் பார்வையிட்டு வருகிறார்கள். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட திமுக சார்பில் அமைதியான முறையில் அனைத்து நிகழ்ச்சியும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமைதி பேரணி என்பது முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. காலை முதலே வந்து திமுக சார்பில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட தலைநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த அமைதி ஊர்வலம் என்பது முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதே போல அமைதியான முறையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் வந்து உள்ளே விடும்படி காவல்துறையினரிடம் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் கூட முதலமைச்சர் வெளியே சென்ற பிறகாகத்தான் தொண்டர்கள் அனைவரும் உள்ளே ஆனது அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறையினரும் தொண்டர்களிடம் வந்து தெரிவித்து வருகிறார்கள். வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதாவது ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தொண்டர்களும் உள்ளே வருவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதமும் வெளியே நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட இந்த ஊர்வலமானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மெரினா காமராஜர் சாலையை பொறுத்தவரையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையை முழுவதுமாக ஒருவழி சாலை அதாவது நேப்பியார் பாலத்திலிருந்து குறிப்பாக வந்து உழைப்பாளர் சிலை வரையிலும் ஒருவழி சாலையாக காலையிலேயே அடைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இருவழி சாலையும் இந்த அமைதி ஊர்வலத்திற்காக இருவழி சாலையும் அடைக்கப்பட்டு இந்த ஊர்வலம் முடிந்த பிறகாக இருவழி சாலையும் மக்கள் செல்வதற்கான ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் இந்த சாலை மூடப்பட்டிருப்பதாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாகவே எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அமைதி பேரணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக வந்து அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதன் காட்சிகளை நேரலில் பார்த்து வருகிறோம். செலினா, தற்போது அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியினருக்கு ஏதேனும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா இந்த அமைதி பேரணியில் பங்கேற்பது? இது தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கா?
அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது குறித்தான அறிக்கை வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் விருப்பப்பட்டால் இந்த அமைதி பேரணியில் கலந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அவர்கள் நேரடியாக வந்து ஒரு மூத்த தலைவர், அதாவது அரசியல் கட்சியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த கட்சியின் தலைவர், அதே போல எழுத்தாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் வகித்திருந்த கூடிய இந்த கருணாநிதி நினைவு தினத்தை போற்றும் வகையில் அவரவர் கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகள் அனைவருமே வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து மீசிகாவை பொறுத்தவரையில் நேரடியாக வந்து திருமாவளவன் அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மதிமுகவை பொறுத்தவரையிலும் வரும் அதாவது 10 மணிக்கு வந்து குறிப்பாக அவரது அலுவலகத்தில் இருந்தது எழும்பூரில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று கருணாநிதி நினைவிடம் வரையிலும் வந்து இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவார் என்று ஏற்கனவே மதிமுக சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக வந்து இங்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அனைவருக்குமான அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அமைதி பேரணியில் பொறுத்தவரையிலும் திமுகவை சார்ந்தவர்கள் அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த அமைதி பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அதே போல வந்து முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வந்து நேரடியாக அதாவது கட்சி இல்லாத முக்கிய பிரமுகர்கள் கருணாநிதியின் மீது பற்று கொன்றவர்கள் என அனைவருமே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மட்டுமே வந்து பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான குறிப்பிட்ட நேரம் வரையில் மட்டும்தான் இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர் வந்து மரியாதை செலுத்திய பிறகாக தொண்டர்கள் வந்து உள்ளே வந்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டு அந்த நேரத்தில் மட்டுமே தான் அவர்கள் உள்ளே வந்து அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த நினைவிடத்தை பொறுத்தவரையிலும் காலையிலேயே இங்கே வந்து காவல்துறையினர் வந்து உள்ளே அனுமதியானது யாருக்கும் வழங்கப்படவில்லை. இந்த நினைவிடம் கட்டப்பட்ட பிறகாக அனைத்து தொண்டர்களும் இயல்பாக வந்து நேரடியாக வந்து மரியாதை செலுத்தலாம். தற்போது வந்து உள்ளே தொண்டர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்படும் என்று அறிவிப்பு காலையிலேயே தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஊர்வலத்தில் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்திருந்தாலும் கூட தற்பொழுது திமுகவை பொறுத்தவரையிலும் அமைச்சர்கள் அதே போல முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் மட்டுமே தற்பொழுது நேரடியாக செலுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் நினைவிடத்தில் இருந்து அறிவாலயம் புறப்பட்ட பிறகாக தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை பின்பற்றி தான் உள்ளேயானது அனுமதிக்கப்படும். அதே போல கூட்டமாக வந்து இங்க அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே அனுமதியானது வழங்கப்படாது என்று தொடர்ச்சியாக காவல்துறையினரும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா நினைவிடம் மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகாக உள்ளே புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த நினைவு இடத்தை வந்து பார்வையிட்டு வருகிறார். இங்கிருந்து நேரடியாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதியின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக செல்ல இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயம் சென்று அங்கிருக்கக்கூடிய சிலைக்கும் மரியாதை செலுத்துவார். அதன் பிறகு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று தனது தாயிடம் ஆசி பெற இருக்கிறார். இன்று இதுதான் முதலமைச்சரின் திட்டமாக பார்க்கப்பட இருக்கிறது. அதே போல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதியில் தனித்தனியாக வந்து கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் நலத்திட்ட உதவிகள் அதே போல மாணவர்களுக்கான புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. மாவட்டம் தோறும் மரக்கன்றுகள் நடும் விழா அதே போல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்கள் செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகாக கொரோனா பாதிப்பு மத்தியில் வந்து இந்த நிகழ்ச்சியானது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வானது கொண்டாடப்பட வேண்டும், அதே போல அமைதியான முறையிலும் கொண்டாடப்பட வேண்டும், காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வானது கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அதன் பிறகாக தொண்டர்கள் வந்து உள்ளே வந்து இந்த நினைவு தினத்தை போற்றும் வகையில் நினைவு அஞ்சலியானது செலுத்தப்படலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரை வரவேற்பதற்கும் அதே போல அவரை பார்ப்பதற்கும் தொண்டர்கள் வழிநெடுக்கலும் காத்திருந்தார்கள். அனைவருக்கும் கையசைத்தபடியே அவர் வந்து அமைதியாக இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தற்பொழுது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அமைதி ஊர்வலம் என்பதுதான் முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக கூட்டணி கட்சியின் சார்ந்த தலைவர்கள் அனைவரும் இங்கு நேரடியாக வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள்.
செலினா, விவரங்களுக்கு நன்றி.